ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசா போகுதுன்னு வச்சுக்கோங்களே, வேற ஒரு பிரச்சனை இழுத்து விட்டு திசை திருப்பி விட்டு தப்பிக்கொள்ளுகிற நரித்தந்திரம் கொண்ட கேவலமான கும்பல் தான் இந்த காவி கும்பல். உலகத்திலேயே கேஸ அதிக விலைக்கு விக்கிற நாடுகளுடைய பட்டியல முதல் இடத்துல இந்தியா இருக்கு. உலகத்திலேயே அதிகமான விலைக்கு பெட்ரோல் விக்கிற நாடுகளுடைய பட்டியல மூணாவது இடத்துல இருக்கு. பெட்ரோல் டீசல் விலையை குறையுங்கள் அப்படின்னு நம்ம கிட்ட கத்திட்டு இருப்பான். யோ ஏத்துறவங்க பெரிய பெஞ்சு தப்பி கிட்ட போய் கேளியா அப்படின்னு சொன்னா காதல ஏறாங்க. பாலிடிக்ஸ் பண்றாங்களாமா இவங்க, அப்பங்களுக்கு முன்னாடி நம்ம பாலிடிக்ஸ் பண்றதை தெரியாம நம்ம கிட்டே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களாமா? சரி பண்ணு, எருவும் மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நம்ம ஆயிட்டோம். அதனால அவன் ஏறி தலையில உட்காந்து முழகா இருப்பான். ரயில் டிக்கெட்ல ஹிந்தி வந்துருச்சு, ரயில்வே ஸ்டேஷன்ல போர்டு ஹிந்தி, மயில்கல்ல ஹிந்தி, போனுக்கு பின்னாடி ஒளிபரப்புறது விளம்பரம், போன்ல நம்ம அடுத்தவங்க பேசிட்டு இருக்கோம் சொல்றதுக்கு ஹிந்தி, அதுக்கப்புறம் விமான நிலையத்துல ஹிந்தி. ஏன்பா வெளிநாட்டுல இருந்து பெட்ரோல் வேணும், வெளிநாட்டுல இருந்து சரக்கு வேணும், வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வேணும். மேக் இன் இந்தியான்னு பேரை போட்டுட்டு வெளிநாட்டுக்காரங்க உள்ள இறக்கி விருந்து வைக்க தெரியும். இங்க இருந்து எல்லாத்தையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு எங்களை கோவணத்து இல்லாம தெருவில் நிக்க வைக்க தெரியும். ஆனா என்னன்னா வெளிநாட்டு மொழி நமக்கு எதற்கு? நான் தமிழ்நாட்டுல வாழ்றதுக்கு ஹிந்தி எதுக்குயா? இல்ல நான் வெளிநாட்டுக்கு போறேன்னா எனக்கு இங்கிலீஷ் இருக்கு. ஆண்டுக்கு 2 கோடி வேலைன்னு சொன்னீங்க, 2 லட்சம் வேலை கூட கொடுக்க வக்கற்றவர்களா இருக்கீங்களே. பணக்காரர்களுக்கு இந்தியாவினுடைய வளங்களப்பெல்லாம் சுரண்டி கொடுத்துட்டு இந்த நாட்டினுடைய மக்களை தெருவில் நிறுத்திருக்கீங்களே. யாருக்கு என்ன மொழி அவசியமோ அதை கத்துக்குவோம், ஆனா எந்த வழியிலும் திணிக்கிறவங்க வரும்போது ஒத்துக்க மாட்டோம். வணக்கம் தோழர்களே, இந்தியாவை பொறுத்தவரையில ஏதாவது ஒரு ஏடா கூடமா செஞ்சுட்டு அதை மறைக்கணும்னா வேற ஒன்றை ஏடா கூடமா இழுத்து விடுறது இந்த சங்கிகளினுடைய பொழப்பா இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசா போகுதுன்னு வச்சுக்கோங்களே, வேற ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டு திசை திருப்பி விட்டு தப்பிக்கொள்ளுகிற நரித்தந்திரம் கொண்ட கேவலமான கும்பல் தான் இந்த காவி கும்பல். அதுல இன்ன வரையும் நம்ம கதறிட்டு இருக்கோம். உலகத்திலேயே கேஸ அதிக விலைக்கு விக்கிற நாடுகளுடைய பட்டியல முதல் இடத்துல இந்தியா இருக்கு. உலகத்திலேயே அதிகமான விலைக்கு பெட்ரோல் விக்கிற நாடுகளுடைய பட்டியல மூணாவது இடத்துல இருக்கு. இவங்க எல்லாம் வாய் இழிய பேசுறாங்க பெட்ரோல் டீசல் விலை ஆவோ என்ன, அது இங்க இருக்கிற சங்கிங்க கொஞ்சம் டிஃபரெண்டான சங்கிங்க. தமிழ்நாட்டு சங்கிங்க பயங்கரமான டிஃபரெண்ட். என்னவா பெட்ரோல் டீசல் விலையை குறையுங்கள் அப்படின்னு நம்ம கிட்ட கத்திட்டு இருப்பான். யோ ஏத்துறவங்க பெரிய பெஞ்சு தப்பி கிட்ட போய் கேளியா அப்படின்னு சொன்னா காதல ஏறாங்க. பாலிடிக்ஸ் பண்றாங்களாமா இவங்க, அப்பங்களுக்கு முன்னாடி நம்ம பாலிடிக்ஸ் பண்றதை தெரியாம நம்ம கிட்டே பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களாமா? சரி பண்ணு, பெட்ரோல் டீசல் விலை ஏறி போச்சு, 100 ரூபாய்க்கு மேல அதிகமாயி போயிடுச்சு, கடந்த 16 நாள்ல 15 முறை ஏத்தியாச்சு, கிட்டத்தட்ட 110 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு 110 ரூபாய் தாண்டிடுச்சு பெட்ரோல் விலை விக்கிது, டீசலும் அதே போலதான், கேஸ் 1100 ரூபா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மருந்து மாத்திரை விலை 10% கூடி போச்சு. ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது மருந்துக்கு மட்டுமே 500-1000 ரூபா கூட செலவழிக்கிறோம். ஒட்டுமொத்தமா இந்த கும்பல் ஏத்தி விட்டதுலயும் ஒரு குடும்பத்துக்கு சராசரியா 5000-6000 வரைக்கும் செலவுக்கு தேவைப்படுகிறது, கூடுதல் செலவாகிறது. நாம இதுல தலையில அடிச்சுக்கிட்டு என்னையா பண்றீங்க, இலங்கைக்கெல்லாம் 80 ரூபாய்க்கு கொடுக்குற பெட்ரோலை 70 ரூபாய்க்கு கொடுக்குற, எங்களுக்கே கொடுக்க மாட்டேன்ற, அந்த தடுப்பு மருந்த ஓசியில ஏத்தி விடுறோன்ற பேர்ல வித்து லாபம் சம்பாரிச்சிங்களே கொரோனா தடுப்பு மருந்த. அன்னைக்கு நாங்க தெருவில் நின்று கதறிட்டு இருக்கும் போது எங்களை கண்டுக்கவே இல்லையே சாமி, இதுதான் உங்க பொழப்பா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். நாம இவ்வளவு கேள்விகளை முன் வச்சு சட்டையை பிடிச்சு உழுக்கணும்னே இந்த கும்பல் அப்படியே பெல்ட்டி அடிக்குது. என்னவா அமித்ஷா பேசியிருக்கிறார், இனிமேலு இந்தியாவினுடைய மொழியாக அலுவல் மொழியாக இந்தியத்தான் வைக்க போறோம். அப்புறம் மிச்சம் இருக்கிற மத்த மொழியெல்லாம், ஏன்னா 70% அலுவல்கள் அத்தனையுமே இந்தியில தான் வந்திருக்கு. உண்மைதாங்க, நாம ரொம்ப சாதுவாயிட்டோங்க, நாம ரொம்ப மலுமட்டை ஆயிட்டோம். ரொம்ப சிம்பிளா புரியுற மொழியில சொல்லவா, எருவும் மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நம்ம ஆயிட்டோம். அதனால அவன் ஏறி தலையில உட்காந்து முழகா இருப்பான். இப்போ ரயில் டிக்கெட்ல ஹிந்தி வந்துருச்சு, ரயில்வே ஸ்டேஷன்ல போர்டு ஹிந்தி, மயில்கல்ல ஹிந்தி, போனுக்கு பின்னாடி ஒளிபரப்புறது விளம்பரம், போன்ல நம்ம அடுத்தவங்க பேசிட்டு இருக்கோம் சொல்றதுக்கு ஹிந்தி, அதுக்கப்புறம் விமான நிலையத்துல ஹிந்தி, இப்படி போறடா வர்றடா அத்தனையில ஹிந்தி. இப்ப நம்ம ஊர் எம்பிக்களுக்கு கடிதம் வருதுன்னா ஒன்றிய அரசிடம் இருந்து, அதுவும் ஹிந்தியில. அப்புறம் நம்ம ஆளுங்க கவ்வ கொடுத்துட்டு அடிச்சுட்டு கேஸ் போட்டு ஜெயிச்சாங்க, மரியாதை இங்கிலீஷ்ல அனுப்பியாரு. அதுல அமித்ஷா என்ன சொல்றாரு, இனி வெளிநாட்டு மொழி நமக்கு எதற்கு,
Yampa, Velinatland, the petrol veno, Velinatland, the Sarakaveno, Velinatland, the Allah veno. Make in India and pair of potato, Velinatikam, Ula, Ula, Ereke, Virun the Vaketerio. Yinger the Allah, Velinatikate, Panit, and the Kovan at the Lama, Terror and Kerakaterio. Ana Yenna, Velinat, worry Namakaraka. Now Hindi lay Pesalame, Yangaka Hindi. Nanganavanapa India Padje. Yparga. Mumbai la Tagar la Tamil Nadu atkal kooli galaga chinna chinna velai paathidi irukranga anda Tagar la irukra Tamil Nadu atkal hindi pesuvaanga ena anga vaalradhukku hindi avasiyam na Tamil Nadu la vaalradhukku hindi edukiya illa na velinaattukku porena enak english irukke ulaga mura pesra moli oodagathukku naanga adha payanpaduthi pora unakku enna prachana english nalla pulla porcha tappu velai kadaikidhu velinaattla poi nama pulla edha kandi kudichittu irukke ungala nammala soothukku vali illama theruvilila nikkuvpiya adhiga ilangirgal சொந்த நாட்டை விட்டு வேலைக்காக வெளியே போற ஒரே நாடு இந்தியா தானே இங்க தான் சோத்துக்கு வழி இல்லாம ஆக்கி வச்சிருக்கீங்களே ஆண்டுக்கு 2 கோடி வேலைன்னு சொன்னீங்க 2 லட்சம் வேலை கூட கொடுக்க பக்கற்றவர்களா இருக்கீங்களே பணக்காரங்களுக்கு இந்தியாவினுடைய வளங்களப்பெல்லாம் சுரண்டி கொடுத்துட்டு இந்த நாட்டினுடைய மக்களை தெருவுல நிறுத்திருக்கீங்களே பணக்கார கார்ப்பரேட்டுகளுக்கு புரோக்கர் வேலை பாக்குறீங்களே நீங்க என்ன சொல்றீங்க நம்ம மொழி இந்தி யார் சொன்னதே என் மொழி தமிழ்யா எனக்கான ஊடக மொழி இங்கிலீஷ் ஒரு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கா மொழியில ரொம்ப தெளிவா இருங்க ஒவ்வொருத்தருடைய தாய்மொழி அவருடைய பண்பாட்டை வரலாற்றை மரபை சொல்லி கொடுக்கிற மொழி அதன் மூலமா தான் உங்களுடைய வந்த மரபை தெரிஞ்சுக்க முடியும் தாய்மொழிக்கு அப்படியான ஒரு சிறப்பு இருக்கு அதனால என் மொழியை விட்டு கொடுக்கணும் அவசியம் இல்லை இன்னும் கூட சொல்லவா தமிழ்நாட்டுல தாங்க மொழியினுடைய பெயரை தன் பெயராக வைத்துக் கொள்ளுகிற மக்கள் இருக்கிற ஊரு எங்கேயாவது இந்தின்னு இந்திக்காரங்க பேர் வச்சிருக்காங்களா இல்ல சமஸ்கிருதம்னாவது பேர் வச்சிருக்காங்களா ஆனா வைக்கல மாட்டானுங்க நல்ல நைஸா உள்ள சொறி விடுவானுங்க நாங்க தமிழ் தமிழரசி தமிழரசன் எவ்வளவு பேர் தமிழ் மொழியை வச்சு வச்சிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு மரபு இருக்கு எங்கள் மீது எந்த மொழி திணிக்கப்பட்டாலும் போராடுகிற வரலாறு இருக்கு எங்களுக்கு நான்கு மொழி போராட்டங்களை சந்தித்த மூதாதையர்களை கொண்ட வரலாறு எங்களுடைய வரலாறு நாலு மொழி போராட்டத்தை எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி பூட்டை நடத்தி இருக்கிறாங்க மொழி போராட்டத்தை நடத்தி தான் நாங்க இருமொழி கொள்கை என்கிற சிறப்பு சட்ட அனுமதியை பெற்றிருக்கிறோம் இந்தியாவிலே எல்லா மாநிலத்திலையும் மும்மொழி கொள்கை இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை உங்களுக்கு அடிமையா சாசனம் எழுதின அதிமுக கூட மொழியில கை வைக்கிற போது எங்களோட தான் வந்து நிற்கும் அதுதான் யதார்த்தம் அதுதான் வரலாறு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க இந்தியா முழுச்சும் இந்தியிலேயே பேசிடுவோம் எல்லாருக்கும் அவங்கவுங்க மொழி இல்ல இப்ப நீங்க போங்க மகாராஷ்டிரா அங்க மராட்டியம் தான் மொழி ராஜஸ்தான் ராஜஸ்தானி மொழி மணிப்பூர் மணிப்புரி மொழி குஜராத் குஜராத்தி அங்க மொழி தமிழ்நாடு தமிழ் கேரளாவில மலையாளம் இங்க போனீங்கன்னா ஆந்திராவில தெலுங்கு கர்நாடகத்துல கன்னடம் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒடிசா ஒடிசாவில ஒரே மொழி இருக்கு இப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கென்று ஒரு மொழி இருக்கு எங்களுக்கு ஒரு பண்பாட்டு அடையாளம் இருக்கிறது எங்களுக்கு என்று எங்கள் மொழிக்கான வரலாறு இருக்கிறது ஆனா என்ன பண்றீங்க நீங்க ஒற்றை மொழின்ற பேர்ல இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிச்சு எங்களுடைய மொழி அடையாளத்தை எங்களுடைய பண்பாட்டு அடையாளத்தை எங்களுடைய வரலாற ஒழிச்சுக்கிட்ட பாக்குறீங்க அதனாலதான் நாங்க கோபப்படுறோம் ஏங்க தமிழ்நாட்டுல இந்தி பிரச்சார சபை இல்லையா இந்தி படிக்கணும் நெசசிட்டி இருக்கிறவங்க போய் படி இந்தி படிக்கிறவங்க எங்க ஊர்ல வந்து பானிபூரி விக்கலையா அந்த பானிபூரி விக்கிற தம்பிங்க தமிழ்ல பேசலையா யாருக்கு என்ன மொழி அவசியமோ அதை கத்துக்குவோம் ஆனா எந்த வழியிலும் திணிக்கிற வரும்போது ஒத்துக்க மாட்டோம் நீங்க என்ன பண்ணீங்க 1926களுக்கு மேல இங்க ஜனசங்கம் அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய தாய் கழகம் ஜனசங்கம் என்ன சொல்லுது இந்தியை திணியுங்கள் இந்தியின் வழியாகத்தான் இந்திக்குள்ள நிறைய சமஸ்கிருத சொற்களை பயன்படுத்துங்க அப்பதான் சமஸ்கிருதத்தை கொண்டு போய் சேர்க்கிற போது எளிமையா மக்கள் புரிஞ்சுக்குவாங்க கையில் எடுத்துக்குவாங்கன்னு தீர்மானம் போட்ட திருட்டு கும்பல் நீங்க எங்களுக்கு என்ன வரலாறு தெரியாது நினைக்கிறீங்களா அதனுடைய அடிப்படையில தான் 643 கோடி சமஸ்கிருதத்துக்கு மட்டும் ஒதுக்கின அயோக்கியர்கள் நீங்க இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த செம்மொழிக்கும் 29 கோடி ஆனா வெறும் சமஸ்கிருதத்துக்கு 643 கோடி வெறும் 24,000 பேர் கூட பேசாத ஒரு மொழிக்கு 643 கோடி இதுதான் உங்க திருட்டுத்தனம் இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு தான் அம்புட்டு கதறீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சிபிஎஸ்இ ஸ்கூல்ல விருப்ப மொழியை நீங்க படிச்சுக்கலாம் இந்திய மொழிய ஏன் எனக்கு ஒடிய மொழி பிடிக்கும்
ஏன்னா ஒரிய மொழி திராவிட மொழி இந்தியாவிலேயே முத முறையா மொழிக்கான போராட்டத்தை நடத்தினவங்க. சம்பல்பூர் மொழி போராட்டத்தை நடத்தினது ஒடியா, இந்தியாவில முத முதல்ல மாநிலமா பிரிஞ்சது ஒடியா, ஒடிய மொழி திராவிட மொழி, ஒடிசா படிக்கணும்னு ஆசை, எங்க வாத்தியார கூட்டிட்டு வந்து படிக்கவே பார்ப்போம். நான் ஒரு முறை ஒருத்தி படிக்கணும்ன்ற ஒரு பள்ளிக்கூடத்துல உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆளுக்கு ஒரு வாத்தியார கூட்டிட்டு வர முடியாதுமா. அதனால நீங்க வந்து ஒடிய மொழி படிக்கிறது பதிலா ஹிந்தி படிங்க. அதுக்கு தான் தெரு தெருவா வாத்தியார் தர்றாங்க. அந்த ஹிந்தி படிக்கிற தெரு தெருவான வாத்தியார் யாரு, எல்லோரும் பார்ப்பனர்களாக இருக்கிறாங்க. அப்ப பார்ப்பனர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குவதும் இதுக்குள்ள இருக்கிற இன்டர் அஜெண்டா. அப்ப பார்ப்பனர்களுக்கான வேலை வாய்ப்பை உருவாக்குறீங்க. இவர் கூட சொல்லியிருக்காரு அமித்ஷா 24,000 போஸ்டிங்ஸ் வடகிழக்கு மாநிலங்கள்ல போட்டிருக்கிறாங்களாம். மணிப்பூரு சிக்கிம் இந்த பகுதி எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல 24,000 இந்தி வாத்தியாரம் போட்டிருக்கிறாங்க போஸ்டிங். எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு நான் கேக்குறேன். 2011 கணக்கெடுப்பு படி இந்தியாவில 1700 சில்லற மொழி இருக்கு. 1700 சில்லற மொழி வெறும் 4 மொழி 5 மொழி இல்ல, சின்ன சின்ன. இதுல அதிகமான மொழி யார் பேசுறாங்கன்னா பழங்குடிகள், மலையில வாழ்றாங்களா பழங்குடிகள், அவங்க வெறும் 50 பேர் கொண்ட குழு கூட ஒரு மொழி பேசுறாங்க. அந்த மொழி எல்லாம் ஆதி மொழி, அதற்கு எழுத்து வடிவம் கூட இல்ல. அந்த மொழி பேசுற கூட்டம் கூட்டமா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த மொழியெல்லாம் சேர்த்தோம்னா 1700 சில்லற மொழி இருக்கு. 2011 கணக்கெடுப்புல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நான் என்ன கேக்குறேன்னா 1700 சில்லற மொழியில இந்தி எத்தனை பேர் பேசுறாங்கப்பா அப்படின்னா 40% இந்தி பேசுறோம் அப்படின்னு ஒரு புருடா வர்றது. இந்த திருட்டுத்தனம் களவாணித்தனத்தை எங்கிட்ட வச்சுக்க கூடாது. ஏன்னா 40% இந்தி பேசல, இந்திய பேச வச்சுங்க. எப்படி இப்போ மகாராஷ்டிரா, அதாவது மும்பை எல்லாம் இருக்கு இல்லையா மகாராஷ்டிரா, அங்க மொழி தாய்மொழி என்ன அப்படின்னா மராட்டியம். அவங்களாம் மிகப்பெரிய நாடகம் இலக்கியம் கொண்ட மொழி மராட்டிய மொழி. இன்னைக்கும் நீங்க மும்பை போனீங்கன்னா நாடகங்களுக்குன்னு தனியா ஸ்பெஷலா ஷோக்கள் நடத்துவாங்க. அவங்க மொழி மீது மிகப்பெரிய வெறி கொண்ட மக்கள் அங்க இருக்கிறவங்க. அந்த மக்களுக்குள்ளேயே புகுந்து இந்த கேன்சர் புகுந்து எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, மராட்டியம் பேசக்கூடிய மக்களை இந்தி பேச வச்சிருக்கீங்க. அப்படியே ராஜஸ்தான் வாங்க, ராஜஸ்தானில் பேசிக் கொண்டிருந்த மக்களை இந்தி பேச வச்சிருக்கீங்க. அப்படியே குஜராத்துக்கு வாங்க, குஜராத்தி பேசிக் கொண்டிருந்த மக்களை இந்தி பேச வச்சிருக்கீங்க. வடகிழக்கு மாநிலங்களா இருக்கிற அந்த 7 மாநிலத்துக்குள்ள இப்ப ஊடுருவிட்டீங்க. இப்ப அந்த மாநில மொழிகளையும் கையில் எடுக்க போறீங்க. இப்ப மேற்கு வங்கத்துக்குள்ள நைசா நுழைவீங்க, அங்க கவ கொடுத்து அடிக்கிறதுனால மூடிட்டு இருக்கீங்க. அப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த 40% என்பது பல்வேறு மொழிகளை தின்று செறித்து வந்த சதவீதம். நீங்க மைத்திலின்னு ஒரு மொழி இருந்தது எங்க தேடி பாருங்க, இல்ல. ஏன்னா மைத்திலி மொழி பேசுறவங்க இந்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, மைத்திலி மொழி செத்து போச்சு. இப்படி பல மொழிகளை நம்ம உதாரணம் சொல்ல முடியும். போஜ்புரி எங்க இருக்கு, போஜ்புரி இல்ல. இப்போ இப்ப எல்லா மொழியும் அழிச்சிட்டு நீங்க இந்தி மயமாக்குறீங்க. இதுல என்ன பேராபத்து இருக்குன்னா ஒரு மொழியை கத்துக்கிறது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இந்தி என்ன, எல்லா மொழியும் கத்துக்கலாம். ராகுல சங்கரத்தியாயின் சொன்னதை போல 36 பாஷைகளை பேசவும் எழுதவும் கூட செய்யலாம், அது வேற. ஆனால் என் மொழியை சாவடிச்சு என் பண்பாட்டு கூறுகளை அழிச்சு தள்ளிட்டு எனக்கான அடையாளத்தை எல்லாம் ஒழிச்சு கட்டிட்டு பொது அடையாளம் பேர்ல உங்கள் பார்ப்பன அடையாளத்தை எங்க மீது திணிக்கிறீங்களே, அதை நாங்க கேள்வி எழுப்புறோம், அதை நாங்க எதிர்க்கிறோம், அதற்காக நாங்க சண்டை போடுவோம், அதற்காக நாங்க களத்துல நிப்போம். இப்ப எப்படி மைத்திலி போஜ்புரி கோண்டா போன்ற பல்வேறு மொழிகள் ஒழிக்கப்பட்டதோ அதை போலத்தான் நம்முடைய மொழிகளை ஒழிச்சு கட்டுறதுக்கான வேலையில இந்த கும்பல் இறங்கி இருக்கு. இது இன்னைக்கு நேத்து இல்ல, பல ஆண்டுகளா செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மொழி வாரியாக மொழியை ஒழிச்சு கட்டுறதுக்கான உள்வேலைகளை பல ஆண்டுகளா செஞ்சிட்டு இருக்கு இந்த கும்பல். இப்ப பெட்ரோல் டீசல் வர வேலை இல்ல, விலைவாசி ஏறி போச்சு, மக்கள் கதற ஆரம்பிச்சோடனே மேல ஒரு குண்டத்துக்கு போட்டா இது சின்னதா போயிருது. பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் ஏறி போய் கொண்டிருக்கோம், இந்த பக்கம் நீங்க மொழினா நமக்கு இன்னும் சுரியின்னு கோபம் வருது. என்ன அடையாளத்தை ஒழிச்சுட்டு எங்கடா இருக்க, என்ன பண்பாட்டு அடையாளம் ஒழிக்கப்பட்ட உரத்தையா மாத்திட்டு, என்ன பண்பாட்டு அடிமையா மாத்திட்டு, நான் என்ன மொழி பேசினா என்ன, எனக்குன்னு சொந்த மொழி இருக்குல்ல, அது யாரா இருக்கட்டுங்க, அவங்க சொந்த மொழி தானே அவங்களுக்கான அங்கீகாரம், அவங்களுக்கான அடையாளம், அவங்களுக்கான பண்பாட்டு கூறு, அவங்களுக்கான பண்பாட்டு அடையாளம். தமிழ்நாட்டுல இந்தி எதிர்ப்புக்காக தாழமுத்து நடராஜனார் போன்றவர்கள் எவ்வளவு பெரிய உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. 10 மேற்பட்டவர்கள் உயிர் தியாகம் பண்ணி தானே மொழி போராட்டத்தை நடத்தினாங்க.
இன்னைக்கும் கூட நம்ம போராட்டம் பண்ணி தானே இருமொழி கொள்கையை கையில வச்சிருக்கோம். மிகப்பெரிய போராட்டத்தின் அடிப்படையில தான் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றத்தை செய்தோம். யாருங்க பூபேஷ் குப்தா? மேற்கு வங்கத்தில் இருக்கிற எம்பி. அவர் ஒரு கம்யூனிஸ்ட். மேற்கு வங்கத்தில் இருந்த எம்பி கம்யூனிஸ்டா இருந்த பூபேஷ் குப்தா தனி நபர் தீர்மானத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வந்தாரு, தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் பண்ணணும்னு. மேற்கு வங்கத்துக்காரங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏனென்றால் இந்தியாவில தமிழை போல இலக்கிய செழுமையும் மிகப்பெரிய மொழி வல்லமையும் கொண்ட மொழி எதுனா மேற்கு வங்கத்துல இருக்கிற மொழி, பெங்காலி மொழி. பெங்காலியிலதான் கவிதை முத முதல் உருவாகுது. நம்ம இந்த பக்கம் மரபு கவிதை எல்லாம் வர்றோம், நவீன கவிதைகள் நவீன எழுத்து எல்லாமே பெங்காலியில தான் முத முதல வருது. பெங்காலிதான் இந்திய விடுதலை போராட்டத்துக்கான பயங்கரமான ஆயத்தம் போர் நடந்தது. அங்க இருந்து ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றணும் ஒரு நபர் தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. இங்க இருக்கிற கம்யூனிஸ்டுகள் இங்க இருக்கிற திராவிடர்களும் சேர்ந்தா, திராவிட கட்சிகளும் சேர்ந்தா போராட்ட களத்தை நிக்கிறாங்க. எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? இந்தியா முழுவதும் இனத்தின் மீது பற்றும், நிலத்தின் மீது உரிமையும், இவ்விடுதலையின் மீது வேட்கையும் இருக்கிற எந்த மரபு சார்ந்த இனத்தையும் உங்களால் அசைச்சுக்க முடியாது. எங்கள் மீது உங்கள் மொழி திணிப்பை செய்தீர்கள் என்றால் அடையாளமற்றவர்களாக மாற்றி தொடச்சிருக்கிற வேலையை நாங்கள் செய்வோம். உங்கள் அடையாளம் பார்ப்பனியமும் சமஸ்கிருதமாக இருந்தால் எங்கள் அடையாளம் சமூக நீதியும் தமிழுமான அடையாளம். எனவே நாங்கள் அதை விட்டு கொடுக்க மாட்டோம். எனவே உங்க திருட்டுத்தனத்தை, திசை திருப்புற தனத்தை, மொக்கத்தனத்தை, கூர்மையற்ற மொன்னத்தனத்தை, பச்ச அயோக்கியத்தனத்தை, எனவே பல்வேறு மொழி கூறுகள் கொண்ட இனம் வாழுகிற இந்தியாவில தன் மொழி பண்பாட்டு கூறுகளை கட்டி காப்பாத்த துடிக்கிற பல்வேறு தேசிய இனங்கள் கொண்ட இந்த நாட்டுல எல்லை மீறி இந்தியையோ வடமொழியையோ திணிக்கிற வேலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அடையாளமற்றவர்களாக மாற்றப்படுவீர்கள். உங்க அயோக்கியத்தனம், உங்க சில்றத்தனம், உங்க திருட்டுத்தனம் ஒருபோதும் சமூக நீதியை நேசிக்கிற மக்களுக்கு மத்தியில் எடுபடாது.